மனித ஓட்டத்திற்கு எது நல்லது என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏயா, கடவுள் கேட்கும் திறனை வச்சிருக்கானா? கேட்டாவது தெரிந்து கொள் பிள்ளைகளே, உனக்கு படிக்க வாய்ப்பு இல்லாட்டி கேட்டு தெரிந்து கொள். கேட்கிறேனே புரியவில்லை என்ன, அதுதான் முன் சேதவினை. சும்மா இருப்பது சொன்ன புரியுமா? கேட்டு தெரிஞ்சு, பெரியவர்களை கேட்டு தெரிஞ்சு, அதுக்கு தான் நான் வைத்திருக்கிறேன் செல்வத்துள் செல்வம். கேட்டு தெரிஞ்சவருக்கு தான் அந்த அதிகாரம் வச்சிருக்கிறேன். அந்த அதிகாரம் நல்லது, சிறந்த, உங்கள் மனித வர்க்கத்துக்கு பயனூட்டம். நீயே கற்றிருந்தாலும் உனக்கு உன்னுடைய நல்வினை காரணமா, நல்வேறு இருந்தால் தான் உனக்கு புரியும். நுண்ணிய நூல் போல கற்பினும் மற்றொன்று உண்மை அறிவே மிகும். நான் நீதி அரிய நூல்களை படித்திருக்கலாம், நீ எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்கோ அந்த அளவுக்கு தான் உனக்கு புரியும்னா. ஆக நூல்கள் படிக்கலாம், படித்தாலும் அது புரிய முடியாது. அது அறிந்தவர்கள் சான்றவர்கள் சொல்வதை கேட்டு தெரிந்து கொள்ள சொல்லுவோம். அப்போ கேள்வியால் வரும் சொன்னார். செவிக்கு உணவு இல்லாத போது, செவிக்கு உணவு இல்லாத அப்போ கேட்டுக்கிட்ட உணவுன்னு சொல்லுவான். அப்போ உணவு என்பது நாவால் சுவைப்பது. அப்போ செவி புலனிலே ஏற்றி சொல்கிறாதே அவட சுவை. இப்போ எப்போதும் நம்ம என்ன, சில பேர் என்ன செய்வாங்க, காரைக்குடியில் போய் சாப்பிட்டு வந்தால் அந்த துவையல் வச்சாங்க பாரு, அற்புதமாக இருக்கிறான். அந்த வடை துவையல், அந்த வகை வகையான துவையல், வகை வகை வகையான உணவு வகை, அப்படி சுவையாக இருக்கு. அது இப்போ நினச்சாலும் சுவையாக இருக்கும். அப்போ ஏன் இவ அந்த மாதிரி நாட்டு குடிச்சிட்டியார்கள் வரல, வகை வகையாக உணவு வச்சுருக்க நல்லா சுவைச்சு சாப்பிடுவேன். இந்த சுவைன்றது ஏன் செவிக்கு சொன்னான்னா, ரசனை வேண்டும். செவியின் சுவையுணரா வாய் உணர்வின் மக்கள் அவியினும் வாழினார். அப்போ இது மாதிரி செவிக்கு உணவில்லாத போது கேட்க, அது தொடர்ந்து கேட்க வேண்டாம். ஏன் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேணுமென்றால் தொடர்ந்து கேள், சுவை ரசனையாக விஷயத்தை சேகரிக்கணும். எவன் சொல்ல மாட்டானோ அவன் சொல்ல மாட்டானோ இவன் சொல்ல மாட்டான் அலையணும்னா. செவி உனக்கு கொடுத்ததே அரிய நூல்கள், பெரிய சான்றோர்கள் சொல்வதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். செவிக்கு உணவில்லாத போது அப்போ உணவு, அப்போ சுவைக்கணும். செவியால் சுவைக்க, நாவால் சுவைக்கக்கூடிய ஒரு தன்மையை செவி கூட என்ன ஏற்றி சொல்லும்போது நோக்கம் என்னென்னா, அந்த அளவுக்கு யாரும் வேண்டும் கேட்டு தெரிந்து கொள்ளணும், கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும்னா. அப்போ செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈதல் என்பது ஏதோ குறா வயிற்றுக்குண்ணா, இழிவு குறிப்புன்னு சொல்லுவான். அதே அளவுக்கு ஏதோ கரு வந்தவனுக்கு ரெண்டு ரெண்டு போடுறா அப்படின்னா சிறிது ஈயப்படும் சொன்னான். என்ன மிகுதி, அப்போ நல்ல சிறந்த பேச்சாடான், பெரிய சான்றோர்கள் பேசிகிட்டு இருக்கான். சிறிய சான்றோர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல வயிறு நேரம் சாப்பிட்டா என்னாகும், பெரியவள் கூப்பிடுவான். பெரியவள் கூப்பிடுவது இவனு இப்படி கொட்டை விட்டு இப்படிமா, அவனும் கூப்பிடுவா இவனும் கூப்பிடுவான். ரெண்டு பேரும் ரசனை பேசிகிட்டு இருப்பான். அவர் மெய் மறந்து தன்னிலை ஆழ்நிலை தியானத்தை இருப்பார். ஸோ அதிகமாக சாப்பிட்டா அப்படின்னா, அப்போ ஆழ்நிலை தியானம் என்பது நல்லா தூங்குறது, வேற ஒன்று நல்லா அசந்து தூங்குவான். நான் பக்கத்தில் இருக்கலாம் எந்திரிச்சுக்குவான், பக்கத்தில் உட்காந்து பக்கம் உட்காந்துருக்கவனுக்கு ஒரு வாய்ப்பு அது. இவன் குரட்டை ஒருனால அவன் முடிச்சுக்குவான். ஆக இது போன்ற ஒரு தூக்கம் வராது, சிறிது ஈயப்படும். அப்போ அதிகமாக சாப்பிட்டாலும் ஒரு பக்கம் காமி விகாரம் வரும். ஒரு பக்கம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.